எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த செடி மட்டும் உங்களிடம் இருந்தால் போதும், நிச்சயமாக பணமழை உங்களிடத்துல பொழியும். நீங்கள் எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்மளோட பெரியவர்கள் சில விஷயங்களை சொல்லுவாங்க. ராசியான விஷயங்களை வீட்டிலே வைத்திருக்கும் போதும், ராசியான பொருட்களை வீட்டிலே வளர்க்கும் போதும் நமக்கு அளவு கடந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதிர்ஷ்டம் ராசி என்ற விஷயங்கள் அனைத்தும் ஒருவருக்கு இருக்க வேண்டுமென்றால், கிடைக்க வேண்டுமென்றால், அதற்காக சில விஷயங்களை நீங்கள் கையாள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா, உங்களிடத்தில் பணமழை பொழிய வேண்டும் என நீங்கள் விரும்பினால் இந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது என்னன்னு பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பொருள் என்று சொல்வது தான் மணி பிளான்ட் செடி என்று சொல்லக்கூடிய செடி. இந்த மணி பிளான்ட் செடி உங்களுடைய வீட்டில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயம் பணமழை பொழியும். இந்த பணமழை பொழிவதற்கு இந்த மணி பிளான்ட் செடி ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த மணி பிளான்ட் செடியை பயன்படுத்தி நீங்கள் இந்த தாந்திரீக முறையை நீங்கள் பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால், நீங்கள் வாழ்க்கையிலே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் உங்களால் பெற முடியும். நிச்சயமாலும் உங்களுக்கு இருக்கிற வறுமை, பண கஷ்டம், கடன் சுமை இவை அனைத்தும் குறைவதை பார்க்க முடியும். அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம். வீட்டிற்கு வெளியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் கொடி வளர்த்துருப்பாங்க, அழகுக்காக வளர்த்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சில பேர் வரவேற்பு அறையில் கூட ஒரு சிறிய கண்ணாடி குடுவியில் தண்ணி ஊற்றி அதில் அந்த மணி பிளான்ட் செடி வளர்த்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வாஸ்துவுக்கு ரொம்பவே நல்லது. வீட்டில் ஏதாவது தெரியாதனமான வாஸ்து குறைபாடு இருந்தால் கூட அது நீங்குவதை உங்களால் பார்க்க முடியும். வீட்டிற்கு உள்ளே தொட்டியிலே மணி பிளான்ட் செடியை வைத்தாலும் எந்த விதமான தவறுமே கிடையாது. தாராளமாக சிறிய தொட்டியிலே மண்ணை போட்டு அதில் மணி பிளான்ட் செடியை வச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே வளர்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லது. இதை வெறுமனே வாஸ்து செடி அப்படின்னு மட்டும் சொல்லாமல், இந்த மணி பிளான்ட் செடியை வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வளர்க்கும்போது, நீங்களே உங்களோட கையால் தண்ணி ஊற்றி வளர்க்கும் போதும், அதனிடம் அமர்ந்து ஒரு 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் தினமும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லும் பொழுதும், உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உடனே நடக்கும்ங்கிறதுல ஐயமில்லை. மணி பிளான்ட் செடியிடம் தினமும் ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் செலவழித்து அந்த செடியிடம் அமர்ந்து நீங்கள் என்ன கேட்டாலும், என்ன விரும்பி வேண்டி கேட்டாலும் அந்த விருப்பங்களும் தேவைகளும் ஆசைகளும் உடனே நிறைவேறுங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு கண்ணாடி குடுவியில் மணி பிளான்ட் செடியை போட்டு வைத்து அந்த கண்ணாடி குடுவிக்குள்ளே இருக்கிற தண்ணியில் 2 வெற்றி வேரை போட்டு வச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது. அது நேர்மறை ஆற்றல வீடு முழுவதும் பரவ செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த வெட்டி வேர் அப்படிங்கிற அந்த மூலிகையை தண்ணி குடுவியில் இருக்கிற தண்ணியில் போட்டு, அதாவது இந்த மணி பிளான்ட் செடி வளர்க்குற குடுவியில் போட்டு வச்சு நீங்கள் அந்த மணி பிளான்ட் செடியை வளர்த்திங்கன்னு சொன்னால், அந்த வெட்டி வேரோட வாசம் மணி பிளான்ட் செடியோடு சேரும்போது நமக்கு அதிர்ஷ்டம் ரெட்டிப்பான மடங்கு இருக்கும். ரெட்டிப்பு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சமாக தண்ணியில் 2 துண்டு வெட்டி வேரை போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊறிய வெட்டி வேரனோட வாசம் நிறைஞ்சி அந்த தண்ணியில் வெட்டி வேரை வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டாலும் சரி, எடுத்து போகிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப ஊறிடுச்சு ரொம்ப இதாகிடுச்சுன்னா எடுத்து போடுறேன் அப்படின்னாலும் கூட அது உங்களோட விருப்பம், அது பிரச்சனை இல்லை. இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த வெட்டி வேரும் மணி பிளான்ட் செடியும் ஒன்றாக இணைந்து நம்மளோட வீட்டிலே இருக்கும் பொழுது, வீட்டிலே இருக்கிற சகல விதமான வாஸ்து பிரச்சனைகளும், வீட்டிலே இருக்கிற சகல விதமான தோஷ குறைபாடுகளும் முற்றிலுமாக நீங்கிறத உங்களால் பார்க்க முடியும். நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாலும் உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும்ங்கிறதுல ஐயம் இல்லை. ஜாக்போட் அப்படிங்கிற மாதிரி பண வரவு பல மடங்கு சேருவதற்கு இதை காட்டிலும் ஒரு சிறந்ததொரு விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு
உறுதியாக சொல்லிவிட முடியும். அதே நேரத்தில் வீட்டில் வாஸ்துக்காக இன்னும் சில செடிகள் கூட நீங்கள் வளர்க்கலாம். சிகப்பு செம்பருத்தி, 5 இதழ்களை கொண்ட சிகப்பு செம்பருத்தி, இது வந்து எல்லார் வீட்டிலையும் வளர்க்குற ஒரு செடி, வளர்க்கணும். இது வரைக்கும் நாங்கள் வளர்க்கலிங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் வளருங்கள். இந்த மணி பிளான்ட் செடி மாதிரியே செம்பருத்தி செடி அனைவர் வீட்டிலையும் இருக்கணும். மருதாணி செடி, மருதாணி செடி இருக்கும் வீட்டில் சுப நிகழ்வுகள் உடனே நடக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமண தடை இருக்கும், வியாபார தடை இருக்கும், தொழில் தடை இருக்கும், இதெல்லாம் பல்வேறு விதமான சூழ்நிலைகளினாலும் காலநிலைகளினாலும் ஏற்படுகிறது. இந்த மாதிரி தடைகளை தகர்த்தெறிவதற்காக சுப நிகழ்வுகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த காரணிகளை முற்றிலுமாக விரட்டுவதற்காக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இதை செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு சகல விதமான வாஸ்து குறைபாடுகளும் நீங்கிறத பார்க்க முடியும். இன்னொன்று நான் சொல்கிறேன் கேளுங்க, இந்த மணி பிளான் செடியில் செய்கிற இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் இருக்குது, ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா, மணி பிளான் செடி, இது வாஸ்து செடி மற்றும் பணத்தை பெருக்கிற செடி, இதை மண்ணில் நீங்கள் புதைச்சி வச்சு வளர்க்கும்போது, இதை தண்ணியிலையும் வளர்க்கலாம் மண்ணிலையும் வச்சு வளர்க்கலாம், மண்ணில் வச்சு வளர்க்கும்போது 1 ரூபா காசு மட்டும் எடுத்து மனசார இறைவன் இடத்துல பிரார்த்தித்து இந்த செடி வைத்த நேரம் எனக்கு நல்லா இருக்கணும், இங்கே வந்து நல்லா செடி வந்து வளரணும், இது வளர்கிற மாதிரியே என்னுடைய தொழிலும் என்னுடைய வியாபாரமும் எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக இருக்க வேண்டும்னு இறைவனை பிரார்த்தித்து அந்த 1 ரூபாய் நாணயத்தை வந்து அந்த தொட்டியில் மண்ணில் நீங்கள் புதைச்சி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமான பலன்களும் நலன்களும் உங்களுக்கு ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும். இது வந்து முதல் முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மணி பிளான் செடிக்கு வெள்ளிக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா பசும் பாலை கொஞ்சமாக எடுத்து சும்மா கொஞ்சமாக அந்த செடி மேலே ஊற்றி மனதார நீங்கள் பிரார்த்திச்சிங்க, இறைவன் இடத்துல உங்களோட கோரிக்கையை மனதார வச்சு பிரார்த்திக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இருக்கிற சகல விதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் கெடு விளைவுகளும் முற்றிலுமாக நீங்குவதை உங்களால் பார்க்க முடியும். இந்த மணி பிளான் செடிக்கு பால் வார்ப்பதும் 1 ரூபாய் நாணயத்தை அந்த செடிக்குள்ளே புதைக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. மண்ணில் வளர்க்குற மாதிரி இருந்தால் 1 ரூபாய் நாணயத்தை புதைச்சி வச்சு பால் ஊற்றுங்க. தண்ணியில் வளர்க்குற மாதிரி இருந்தால் 1 ரூபாய் நாணயம் வேணாம், வெறுமனே நீங்கள் பால் மட்டும் ஊற்றினா போதும், வெட்டி வேற போட்டு வைங்க சரிங்களா. இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யுங்க, சகல விதமான துன்பங்களும் சகல விதமான பீடைகளும் கெடு விளைவுகளும் நீங்கிறதே உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள நாம் இந்த சப்பாத்திக்கிள்ளி செடி மாதிரி ஒரு செடி இருக்கும், அழகு செடி, அதை பல பேர் வளர்க்குறாங்க, நம்ம பார்க்கறது உண்டு. நம்ம போகிற இடத்துக்கு சொல்கிறது, இது எதுக்குங்க வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அழகுக்கு வளர்க்குறேன் சார், நம்மளோட ரிலேஷன் கொடுத்தாங்க, வீட்டுக்குள்ளே வளர்த்தா அழகாக இருக்குன்னு வளர்க்குறேன். முள் செடிகள், அதே மாதிரி வறண்ட நிலத்தில் வளரும் செடிகள், இதையெல்லாம் வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் வளர்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா முள் செடிகளே வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ரோஜா செடி மட்டும் வீட்டுக்கு முன்னாடி வளருங்கிறீங்க. ரோஜா செடி வீட்டுக்கு முன்னாடி வளர்த்தா கண் திருஷ்டி நீங்கி விடுகிறது. இதெல்லாம் ஏங்க வளர்க்கணுங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஜா அப்படிங்கிற அந்த முள் செடிக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. ரோஜா செடியோடு சேர்த்து சில செடிகளுக்கு வந்து எலுமிச்சஞ்செடிலாம் இருக்குது, எலுமிச்செடியிலையும் முள் இருக்கும், எலுமிச்செடியில் முள் இருக்கும். ஒரு எலுமிச்சஞ்செடி ஒரு ஒரு வீதிக்கு ஒரு செடி இருந்தாலே போதும் அந்த வீதியில் இருக்கிற எல்லாருமே சுகபோகமாக வாழ்வார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு வீதிக்கு ஒரு செடி, 10 வீட்டுக்கு ஒரு எலுமிச்சஞ்செடி இருந்தால் போதும். அப்படின்னா ஒவ்வொருவரும் வீட்டிலே எலுமிச்சஞ்செடி வளர்த்தோம் என்றால் எப்படி? ஸோ முள் செடிகள் வளர்க்கக்கூடாது என்று மொட்டையாக சொன்னவுடன் நாம் அதை வளர்க்கக்கூடாதுங்கிற மாதிரில, வறண்ட நிலத்தில் வளரக்கூடிய முட்செடிகள், சப்பாத்திகள்லி போன்றபடியாக இருக்கக்கூடிய அந்த அழகுக்காக வளர்க்குற அந்த முட்செடிகள் மட்டும்தான் நாம் வீட்டிலே வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமே தவிர, மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் வீட்டுக்குள்ள தாராளமாக அழகு சார்ந்த செடிகளை வளர்க்கலாம். முட்செடிகளை, சப்பாத்தி கிளி போன்ற செடிகளை வீட்டுக்கு உள்ளேயும் வளர்க்கலாம், வெளியே வளர்க்கலாம். ரோஜா செடி கலர் கலராக வளருங்க, வீட்டுக்கு வெளியில் வண்ணமயமான ரோஜா செடிகளை வளருங்கள், ரொம்ப 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 அற்புத பலன்களை அது பெற்றுத்தரங்கிறதுல ஐயமில்லை. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே எப்பயுமே நல்ல வார்த்தையை பேசுங்கள். அதேமாரி வீட்டுக்கு உள்ள முடிஞ்சால்
வீட்டுக்கு சென்ட்ரலையோ அல்லது ஓரமாகவோ துளசி செடி வைச்சு வளருங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல பலன். ஸோ அதெல்லாம் செய்யுங்க, அற்புத பலனையும் பணவரவையும் பெற்றிடுங்கள். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.